ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஸ்பெஷலான மசாலா, அதாவது நம்ம வெஜ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நான்வெஜ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக நான்வெஜ், மட்டன், சிக்கன், ப்ரான், கிராப் எதுக்குனாலும் இதை பயன்படுத்தலாம். அச்சலசெல்லாம் அத்தன்டிக் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நமக்கு இருக்கும். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணுற ஒரு பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 50 கிராம் போல் தான் மசாலா நான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 4-5 போல் பிரிஜி இலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6-7 போல் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 போல் அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க, ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாவித்ரி 3 எடுத்துக்கோங்க. கல்பாசி 3-4 போல் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 இன்ச்சு போல் வந்து பட்டை எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட், அதாவது சுக்கு, ட்ரை ஜிஞ்சர். இது ஒரு 3 இன்ச்சு போல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6-7 போல் கிராம்பு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற எல்லா ஐட்டமுக்கும் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அதாவது பெரிய ஸ்பூன் இல்லாமல் சின்னது 5 ml ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் அந்த ஸ்பூனோட மெஷர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். தலையை தட்டி கரெக்டாக எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. 5 ml ஸ்பூன், பெரிய சைஸ் ஸ்பூன் வேணாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கேயுமே இம்பார்ட்டண்ட் வந்து மெஷர்மெண்ட், ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. இப்போ அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இப்போ அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியா. நம்ம எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் தான் எடுக்கிறோம், தனியா மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். அப்புறம் நம்ம இப்போ எடுத்திருக்க எல்லா ஸ்பைசஸ்க்கும் சேர்த்தாப்புல தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. நான் இன்றைக்கி 50 கிராம் போல் தான் பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு 100 கிராம் இல்லை 200 கிராம் நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்திருக்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பேன் வந்து ஒரு மிதமான சூட்டில் வந்துட்ட பிறகு முதல்ல இந்த வாசனை ஐட்டமை வந்து போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பிரிஜி இலை, ஜாவத்ரி, அப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் சுக்கு, அப்புறம் வந்து அன்னாச்சி பூ, அப்புறம் வந்து கிராம்பு, கல்பாசி. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த வாசனை பொருட்களை நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இது நம்ம வறுக்கும் போதே நல்லா வந்து வாசனை வரும், அதாவது கலர் எதுவுமே மாறக்கூடாது, அதே கலரில் தான் இருக்கணும். பட் ஆனால் ஸ்மெல் நல்லா வரணும், அது மாதிரி மொறுமொறுன்னு ஆயிடணும். நம்ம நீங்கள் உடச்சிங்க அப்படின்னா வந்து இலை முதற்கொண்டு நல்லா கிரிப்ஸியாக உடஞ்சி வரணும், அதுதான் வந்து கரெக்டான பதம். கலர் மாறிச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கசப்புனாப்பில் ஒரு தீஞ்ச ஒரு ஃப்ளேவர் கிடச்சிரும், ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு உடையுதுன்ட்டு. இதுதான் நம்ம கன்சிஸ்டன்சி, கலரும் மாறல. இதை ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த 5 பெட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துடலாம், அதாவது கசகசா, மிளகு, தனியா, பெருஞ்சீரகம், ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு இதை வந்து தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுத்து வாசனை வரும்போது நம்ம வந்து இப்போ நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி வந்து சேர்த்துடலாம். நான் 50 கிராமுக்கு 6-7 சில்லி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்க மாட்டோம், நம்ம யூஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க வெறும் பிரியாணி மசாலா. அதனால் வந்து நான் 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க, கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க மிளகாயோட கலரு. இப்போது இதில் கல் உப்பு வந்து சேர்த்துடலாம்.
தக்காளி உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு 30 செகண்ட் போல நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பிளேட்ல வந்து கொட்டிரலாம். இப்போ ஒரு பிளேட்ல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பரப்பி விட்டு நல்லா வந்து காய விடுங்க. இப்போ நல்லா வந்து இது காஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து முறுக்கு மாதிரி உடையுது பாருங்க. இதுதான் வந்து கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சி. கலர் எதுவுமே மாறல, தீயலை, ஆனால் நல்ல ஃப்ளேவரோட நல்லாவே வறுபட்டிருக்கு. இப்போது இது கூட நம்ம எடுத்திருக்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து இதை வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை வந்து இப்போ ஒரு மிக்சி பவுலில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஜாரு ஃபுல் ட்ரையில் இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்பெஷல் ஹோம் மேட் பிரியாணி மசாலா ரெடி. ஸோ இதை நீங்கள் வெஜ்க்கும் பயன்படுத்திக்கலாம், நான்வெஜ்க்கும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.